த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரோவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், ஏங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து அர்ஜுனுக்கு தங்கச்சிமா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா எதுவும் ஆகாது. சரியா சொன்னீங்க ஆனந்த், என் மருமக இருக்கிற வரைக்கும் என் புள்ளைக்கு எதுவும் ஆகாது, அவ ஆகவும் விட மாட்டா. பார்வதி, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கு என்னமோ நீ எல்லா விஷயத்திலயும் அவசரப்படுறியோன்னு தோணுது. உன்கிட்ட இருக்கிற ஒரு தனிப்பட்ட குணமே நிதானம்தான். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் முடிவெடுப்ப. ஆனா இப்ப நீ உன்னோட நிதானத்தையே இழந்துட்டு எதை பத்தியும் யார பத்தியும் யோசிக்காம தப்பு எது சரி எதுன்னு புரிஞ்சுக்காம முடிவெடுக்கிற. நான் அப்படி என்னடா முடிவெடுத்தேன்? சொன்னா நீ கோவப்படுவேன். இருந்தாலும் என் மனசுல பட்டத நான் சொல்றேன். மலர் விஷயத்துல நீ தப்பான முடிவு மட்டும்தான் எடுக்கிற பார்வதி. உனக்கு மலர் மேல கோபம் இருக்கலாம், அதுக்காக உனக்கு எது நடந்தாலும் அதுக்கு அவதான் காரணமா இருப்பானு அவளை பழிவாங்கணும் நினைக்கிறது சரின்னு உனக்கு தோணுதா? இப்படி உன் கூட பிறந்த தங்கச்சியவே எதிரியா நினைச்சு அவளை பழி வாங்கணும்னு பண்றதெல்லாம் உன் குணத்தையே ரொம்ப தப்பா காட்டுது. இதுக்கெல்லாம் காரணம் மலர் மேல உனக்கு இருக்கிறது கோவம் மட்டும்தானு என்னால ஏத்துக்க முடியாது. மலர் மேல நீ கோவமா இருக்க, அவ உனக்கு துரோகம் பண்ணிட்டா, அவ உன்னை கொல்ல நினைக்கிறா, மாப்பிள்ள சார உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானு அவளை பத்தி தப்பு தப்பா சொல்லியே உன்னை மலருக்கு எதிரியாக்கிட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் உன்னோட மனசுக்கு தெரியும், மலர் உயிரே போனாலும் மலர் உன்னை கொலை பண்றதுக்கெல்லாம் நினைக்கவே மாட்டா. ஆனா அது உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீ அவன் மேல கோவமா இருக்கேன்னு உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு மத்தவங்க முன்னாடி மலரை வெறுக்கிறேன்னு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. சின்ன வயசுல இருந்து நான் உங்களை பாக்குறேன். மலரை யாராச்சும் சின்னதா ஒரு வார்த்தை தப்பா சொன்னா கூட உனக்கு அவ்வளோ கோவம் வரும். யார்கிட்டயும் அவளை விட்டு கொடுக்காதவ நீ. மலரும் அதே மாதிரிதான். தனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தப்ப கூட உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்ததில்ல. அதெல்லாம் நீ மறந்துட்டியா? இல்லை ஞாபகம் இருந்தும் உன் மனசு அதை ஏற்றுக்க மறுக்குதான்னு சத்தியமாக எனக்கு புரியலை. நடந்த பிரச்சனைக்கு மலர் தான் காரணமாக இருப்பான்னு முடிவெடுக்காம யார் இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பான்னு நீயே யோசி பார்வதி. மலர் தான் அதை பண்ணியிருப்பான்னு நீ முடிவெடுத்து யோசிச்சினா உனக்கு அவன் மேலே தான் சந்தேகம் வருமே தவிர உண்மையா உன்னை பழிவாகும் நினைக்கிறவங்க யாரு, உண்மையான உன்னோட எதிரி யாருன்னு உனக்கு தெரியாமையே போயிடும். நான் அன்னைக்கு சொன்னதுதான் திரும்பவும் சொல்றேன், நம்ம கூடவே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது, நமக்கு எதிரில் இருக்கிறவங்க எல்லாரும் எதிரிங்களும் கிடையாது. கடந்த காலத்துல இழந்ததை நினைச்சு நம்ம வருத்தப்படதான் முடியுமே தவிர கடந்த காலத்துக்கு போய் நம்மளால எதையுமே மாத்த முடியாது. இழந்த சந்தோஷத்தை நம்மளால மீட்டெடுக்கவும் முடியாது. அதனால இப்ப நாம என்ன பண்றோம்னு நிதானமா யோசி. யார் கூட இருக்கோம், யார் கூட இருக்கணும், யார நம்பணும், யார நம்ப கூடாதுன்னு தெளிவா யோசிச்சு முடிவெடு பார்வதி. இந்த பூமியில இன்னும் நாம எத்தனை வருஷம் வாழ்ந்துட போறோம்? இன்னொரு ஜென்மம் இருக்கா? அப்படி இருந்தா நாம அந்த ஜென்மத்துல பிறப்போமா இல்லையான்னு கூட தெரியாத இந்த வாழ்க்கையில எதுக்கு இந்த சண்டை சச்சரவெல்லாம்? வேணாம் பார்வதி. மாப்பிள்ள சாரு
இப்ப தண்டனை அனுபவிக்கிறதுக்கு மலர் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு அர்ஜுன ஜெயிலுக்கு அனுப்பியே தீர்வேன்னு முட்டாள்தனமா முடிவெடுக்காம மாப்பிள்ள சார எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு மட்டும் யோசி பார்வதி. சராசரி மனுஷியா நீ இருக்காத, நாம அப்படியெல்லாம் வளரல. நாம எல்லாரும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் கிடைச்ச சாப்பாட்ட ஆளுக்கு ஒரு வாயின பகிர்ந்து சாப்பிட்டுதான் வளர்ந்துருக்கோம். ஆனா இன்னைக்கு நீயா நானானு பகைக்கு உரம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தேவையில்ல பார்வதி. 1000 கோவம் இருந்தாலும் மலர் உன்னோட தங்கச்சி, அது இல்லன்னு ஆயிடாது. அவளை நீ நம்பிதான் ஆகணும்னு நான் சொல்லல, அவளை நம்புறதுக்கு முயற்சியாவது பண்ணுன்னு தான் நான் சொல்றேன். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்கணும்னு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அது உனக்கே தெரியும். அந்த நன்றிய மறக்க கூடாது. அவ்வளவுதானா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டியா இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஆமா, நான் தெரியாமதான் கேக்குறேன்.